இன்னைக்கு பிக் பாஸ் ஷோல இருந்து கவின் எலிமினேட் ஆயாச்சு ஆமா இது ஹண்ட்ரட் பர்சன்ட் உறுதியான நியூஸ் மாதிரி தான் தெரியுது கவினை இப்போ ஒரு ஹோட்டல்ல ஸ்டே பண்ண வச்சிருக்கிறதாவும் சொல்றாங்க சோ கவினோட எலிமினேஷனுக்காக சாண்டி ரொம்ப வருத்தப்படுறாரு கவின் எலிமினேட் ஆனதுக்கு அப்புறமா சாண்டி லாஸ்லயாவும் ரொம்ப வருத்தப்பட போறாங்க இன்னைக்கு ஷோட பர்ஸ்ட் ப்ரோமோலையே சாண்டி எவ்வளவோ கவினை கன்வென்ஸ் பண்ண ட்ரை பண்றாரு ஆனா கவின் இது ஒரு கேம் நான் எல்லாத்தையும் பண்ணிட்டு அங்க வந்து ஸ்டேஜ்ல நிக்க முடியாது சோ நான் தான் கரெக்ட் எனக்கு ஃபைவ் லேக்ஸ் தேவை நான் கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு சோ கவினோட எலிமினேஷன் நடக்கிறது ஹண்ட்ரட் பர்சன்ட் உறுதியாயிருக்கு இந்த தான் நம்ம மதுமிதா அவங்க ஏன் தாலியை கழட்டி வச்சுட்டு பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போனாங்க அப்படிங்கிறதுக்கான விளக்கத்தை ஒரு இன்டர்வியூல கொடுத்திருக்காங்க எஸ் மதுமிதா அவங்களோட தாலியை கழட்டி வச்சதுக்கான காரணம் பிக் பாஸ் தீம் தான் அப்படின்னு சொல்லிருக்காங்க பிக் பாஸ் குள்ள போகும்போது அவங்க அவங்களோட பொருட்களை செக் பண்ணுவாங்களா அப்போ மதுமிதாவோட பொருட்களை செக் பண்ணும்போது உங்களோட தாலியை நீங்க கழட்டி வச்சுட்டு போனீங்கன்னா நல்லா இருக்கும் ஏன்னா மைக்ல அது ஒரையும் பெரிய நகைகளை போடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்காங்க உடனே மதுமிதாவும் இல்ல தாலி வேலையை எப்படி கழட்டி வச்சுட்டு போறது அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க அப்போ பிக் பாஸ் டீம்ல உங்களை ஏதாவது ஒரு டாஸ்க்ல தாலிய பிடிச்சி இழுத்து அறுத்துட்டாங்கன்னா என்ன பண்றது நீங்க கழட்டி வச்சுட்டு போறதா சேஃப்டி அப்படின்னு சொல்லியிருக்காங்க உடனே மதுமிதாவும் அவங்களோட ஹஸ்பண்ட் கிட்ட கேட்டிருக்காங்க அவங்க ஹஸ்பண்ட் கழட்டி வச்சிட்டு போகலாம் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் மதுமிதா அவங்களோட தாலிய கழட்டி வச்சிருக்காங்களா இந்த விஷயத்த இப்போதான் ஒரு இன்டர்வியூல ஷேர் பண்ணிருக்காங்க இதுல நம்ம நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டா பாத்திமா பாபுவும் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போகும்போது அவங்களோட தாலிய கழட்டி வச்சிட்டு தான் போயிருக்காங்க இருக்காங்க சோ இதுல இருந்து நமக்கு தெரிய வரது பிக் பாஸ் டீம் தான் யாரையும் தாலிய பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போட்டுட்டு போக அலோவ் பண்றது கிடையாது ஆனா தாலிய விட பெரிய பெரிய ஜுவல்ஸ் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள ஒவ்வொருத்தங்க போடுறத நம்ம பாக்குறோம் அப்படி இருக்கும்போது ஏன் தாலிய அலோவ் பண்றது இல்ல அப்படிங்கறது தான் தெரியல எஸ் இந்த வீடியோ பாத்தீங்கன்னா உங்களோட கமெண்ட்ஸ கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணி ஏன் கூட ஷேர் பண்ணிக்கோங்க ஆனது வரைக்கும் சினி உலகம் ஃபேமிலியில ஜாயின் பண்ணாதவங்க இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க